இன்று பல கட்சிகள், பல சுயேட்சை கட்சிகள் இந்த பகுதிகளிலே அவர்கள் இந்த தேர்தலுக்காக வந்தாலும் நீங்கள் ஒன்றை தெரிய வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மூலமாக உங்களது தேவைகளை பெற வேண்டும் என்றால் அந்த அரசாங்கத்தினூடாக அங்கம் வகித்து உங்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்வதன் மூலமாகத்தான் உங்களது தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மஹிந்த சிந்தனை என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் அதிகமான சேவைகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். 30 ஆண்டுகளுக்கு ராஜபக்ஷ நாமம் சொல்லப்படுகின்ற ஆட்சிதான் இந்த நாட்டிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனைத்து மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இன மத பேதமற்ற முறையிலே, பிரதேச வேறுபாடற்ற முறையிலே அத்தனை அனுபவங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற அபேட்சர்களுக்கு உங்களது வாக்குகளை அளிப்பதன் மூலமாக எமது எதிர்காலத்திலே எமது பகுதிகளின் அபிவிருத்திக்கு நீங்கள் உங்களது இந்த வாக்குகள் மூலமாக உறுதி செய்யுங்கள். இந்த அடிப்படையிலே எங்களது தேவைகளை, எங்களது பிரச்சினைகளை, எங்கள் மக்களின் நல்லதொரு எதிர்காலத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமென்றால் அரசிலே எங்களது நல்லதொரு பிரதிநிதித்துவம் இருக்கின்ற ஒரு நிலையில்தான் இவ்வாறான சேவையை நாங்கள் பெற்றெடுக்க முடியும். உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா தெரிவித்தார். அன்று கண்ட அந்த அடையாளம் இன்று நிதர்சனமாக நாட்டிலே பரணமிக்கதற்கு காரணமாக இருந்தவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். இன்று மீட்டெடுக்கப்பட்ட மக்களுக்கு சுபீட்சம் நிரந்தரமான முறையில் வரவேற்பதற்கு இன்று புனருத்தாரணம் செய்ய வேண்டும். மக்கள் சுபீட்சமாக வாழக்கூடிய சமரச வேலைகள் செய்ய வேண்டும். அந்த சமரச வேலைகளையும் சுபீட்சமான அபிவிருத்தி வேலைகளையும் ஒருங்கே செய்யக்கூடிய தகமை வாழ்ந்த மக்கள் ஜனாதிபதி என்றால் அது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை விட இன்று போட்டியிடுகின்ற இவர்களும் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெற முடியாது என்பது எனது உறுதியான எண்ணம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறிய நிலையில் உள்ள 61 குடும்பங்களுக்கு சவுக்கடி தாமரைக்கணி பகுதியில் குடியிருப்பு காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏறாவூர் அரபா வித்தியாலய மண்டபத்தில் நடைபெற்ற காணி உறுதிப்பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர் அலிசாகிர் மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காணிகளை அன்பளிப்பு செய்த அப்துல் ரஹீம் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நீண்டகாலமாக வீட்டு வசதி காணப்படாத தமிழ் முஸ்லிம் குடும்பங்கள் இத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இங்கு மாதிரி கிராமமும் அமைக்கப்பட உள்ளது. நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாகியதை தொடர்ந்து இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இனி 30 வருடங்களுக்கு ராஜபக்ஷ நாமம் சொல்லக்கூடிய அரசுதான் இந்த நாட்டிலே இருக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களது ஆதரவை வெற்றிலை சின்னத்துக்கு தாருங்கள். எங்கள் மத்தியிலே இனிமேல் ஐக்கிய தேசிய கட்சி என்றோ ஏனைய கட்சிகள் என்றோ பேதமில்லாமல் வெற்றிலைக்கே உங்களது வாக்குகளை தாருங்கள். அதன் மூலமாகத்தான் உங்களது சேவைகளை வென்றெடுக்கலாம் என்ற நல்ல நீயத்துடன், நல்ல எண்ணத்துடன் நீங்கள் இந்த தேர்தலிலே உங்களது பெருமாதியான வாக்குகளை அளியுங்கள்.